Assembly and animation of spur gear. Menu bar la irukka start menu select pannite mechanical design select pannadukku appuram indha list la nama select panna vendiya chapter assembly design. Indha chapter select pannadukku appuram product option la right click pannite idhila nama select panna vendiya option components. Previous ah create panna object open pannanum appadina indha list la irukka existing component option select pannikalam. Ipo suitable na first object select pannikalam. Theviyana object select pannadukku appuram open provide பண்ணும்போது first object screenல open ஆகும். Next நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் fix. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு மெனு பார்ல இருக்க insert மெனுவை செலக்ட் பண்ணிட்டு இதில இருக்க fix ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரீசன்ட்டா ஓபன் பண்ண இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணும்போது fix சிம்பிள் ஸ்கிரீன்ல appear ஆகும். Again ப்ராடக்ட் ஆப்ஷன்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில இருக்க காம்போனன்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட். இப்போ சூட்டபிளான செகண்ட் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு open provide பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்கிரீன்ல ஓபன் ஆகும். இப்போ ரீநேம் ஆப்ஷன் பிக் பண்ணிட்டு சூட்டபிளான நியூ நேமை இந்த பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நேம் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு அகைன் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் கோஇன்சிடென்ஸ். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு மெனு பார்ல இருக்க இன்சர்ட் மெனுவை செலக்ட் பண்ணிட்டு கோஇன்சிடென்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சூட்டபிளான சென்டர் ஆக்சிஸை ஒன் ஆஃப்டர் அனதரா செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் சென்டர் ஆக்சிஸ் ஷாஃப்ட் உடைய இந்த சென்டர் ஆக்சிஸ், செகண்ட் சென்டர் ஆக்சிஸ் கியர் உடைய இந்த சென்டர் ஆக்சிஸ். சென்டர் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் ஆஃப்செட். மெனு பார்ல இருக்க இன்சர்ட் மெனுவை செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சூட்டபிளான சர்ஃபேஸை ஒன் ஆஃப்டர் அனதரா செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஷாஃப்ட் உடைய இந்த சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ் கியரோட இந்த சர்ஃபேஸ். சர்ஃபேஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சூட்டபிளான ஆஃப்செட் வேல்யூவை இந்த பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அப்டேட் ஐக்கன் பிக் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்டிமைஸ்ட் லொக்கேஷனில் பிளேஸ் ஆகும். அகெயின் ப்ராடக்ட் ஆப்ஷனில் ரைட் கிளிக் பண்ணிட்டு காம்பனன்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க எக்ஸிஸ்டிங் காம்பனன்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். சூட்டபிளான தேர்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண தேர்ட் ஆப்ஜெக்ட் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்போ ரீநேம் செலக்ட் பண்ணிட்டு சூட்டபிளான நியூ நேமை இந்த பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நேம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு அகெயின் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் கோஇன்சிடென்ஸ். மெனு பார்ல இருக்க இன்சர்ட் மெனுவை செலக்ட் பண்ணிட்டு கோஇன்சிடென்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சூட்டபிளான சென்டர் ஆக்சிஸை ஒன் ஆஃப்டர் அனதரா செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் சென்டர் ஆக்சிஸ் இந்த ஷாஃப்டோடைய சென்டர் ஆக்சிஸ், செகண்ட் சென்டர் ஆக்சிஸ் இந்த கியரோடைய சென்டர் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ஆஃப்செட். மெனு பார்ல இருக்க இன்சர்ட் மெனுவை செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சூட்டபிளான சர்ஃபேஸை ஒன் ஆஃப்டர் அனதரா செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஷாஃப்டோடைய இந்த சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ் கியரோடைய இந்த சர்ஃபேஸ். சர்ஃபேஸஸை ஒன் ஆஃப்டர் அனதரா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சூட்டபிளான ஆஃப்செட் வேல்யூவை இந்த பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ அப்டேட் ஐக்கன் பிக் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்டிமைஸ்ட் லொக்கேஷனுக்கு அப்டேட் ஆகும். இப்போ மெனு பார்ல இருக்க ஸ்டார்ட் மெனுவை செலக்ட் பண்ணிட்டு டிஜிட்டல் மார்க்கப்பில் இருக்க DMU கைனமேட்டிக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ஸ் கன்வர்ஷன். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன். இந்த ஐக்கனை பிக் பண்ணிட்டு இதில் இருக்க நியூ மெக்கானிசம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சூட்டபிளான மெக்கானிசம் நேமை இந்த பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நேம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு இதில் இருக்க ஆட்டோ கிரியேட் இந்த ஆப்ஷனை பிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க மெக்கானிசம் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க ஜாயின்ஸ் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இருக்க ரெவல்யூட் ஆப்ஷனில் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆங்கிள் ட்ரிவன் இந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓகே ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இந்த செகண்ட் ரெவல்யூட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஆங்கிள் ட்ரிவன் இந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்போது ஓகே ப்ரொவைட் பண்ணிவிட்டு மெனு பார்ல இருக்க வியூ மெனு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனையும் காம்பஸையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை சூட்டபிளான லொக்கேஷனுக்கு பேன் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸை ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இருக்க பிளேன்ஸையும் கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டிஸையும் ஹைட் பண்ணிக்கலாம். பிளேன்ஸையும் கன்ஸ்ட்ரெயின்ஸையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மவுஸோட ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருந்த ரெஃபரன்ஸ் பிளேனும் கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டியும் ஹைட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் சிமுலேஷன். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன் சிமுலேஷன் ஐக்கன் பிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ண டைட்டிலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிவிட்டு கைனமேட்டிக் சிமுலேஷன் டயலாக் பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்லைடரை ரைட் சைட்லேயும் செகண்ட் ஸ்லைடரை லெஃப்ட் சைட்லேயும் ஸ்லைட் பண்ணதுக்கப்புறம் இந்த டயலாக் பாக்ஸில் இருக்க இன்சர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். லூப் மோட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சூட்டபிளான ஸ்பீடை இந்த லிஸ்ட்டில் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பட்டன் பிக் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க ஸ்பர்கியர்ஸ் அனிமேட் ஆகும். இதுதான் ஸ்பர்கியர் அசம்பிள் பண்ணி அனிமேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்.